மகளிர் உரிமை திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், எது உங்க ஃபேவரட் திட்டம் சார்? எது உங்க மனசுக்கு நெருக்கமான திட்டம்? மகளிர் உரிமை திட்டமா இல்ல காலை சிற்றுண்டி திட்டமா? ரெண்டு கண்ணில் எது முக்கியமான கண்ணுன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? தலைவர்கள் இருக்கக்கூடிய எல்லா திட்டமுமே வந்து எல்லா திட்டமுமே நல்ல திட்டம் தான். தேர்தல் அறிக்கையில் சொன்னதையும் செஞ்சுருக்கோம், சொல்லாததையும் செஞ்சு சொல்லியிருக்கோம். இப்போ காலை உணவு திட்டம்னா தேர்தல் அறிக்கை சொல்லாததில்ல, அதையும் சிறப்பாக. அதில் நானும் ஒரு பயனாளி, கட்டணமில்லா பேருந்து, இப்போ மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து, அதுவும் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இன்றைக்கி இப்போ ஒரு கோடி 6,50,000 மகளிருக்கு இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதியை நம்ம காப்பாற்றிருக்கோம். சில இடங்களில் வந்து சிலருக்கு மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கும் ஒரு இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படும், அதற்கான நெறிமுறைகள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மீண்டும் அப்ளை பண்ணலாம். இதுதான் அளவுகோல், இதுதான் நம்பர் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லலை. தகுதியுள்ள அனைவருக்கும் இந்த திட்டம் போய் சேர்ந்திருக்கும். இந்த இரண்டு திட்டம் செயல்படுத்தின போதும் கூட மிக கடுமையான எதிர்மறை விமர்சனங்கள். அது ஒரு நல்ல திட்டம் பண்ணும்போது மக்கள் வரவேற்பு கிடைக்கும் போது எதிர்கட்சிகள் எப்பவுமே சொல்றது தான், நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம். இப்ப இன்னைக்கு இந்த திட்டத்தினால் பயன்பெற்ற மகளிர்லாம் வந்து மகிழ்ச்சியா இருக்காங்க, வாழ்த்திருக்காங்க. முதலமைச்சருக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. எங்களை வீட்டில் ஒரு எனக்கு பையன் இல்லை, வீட்டில் ஒரு பாப்பா, எனக்கு கணவன் இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அவங்க இடத்துல இருந்து இந்த ஒரு திட்டத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க, அவங்களும் வாழ்த்தியிருக்காங்க. அந்த வாழ்த்துக்கள் வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்மறை விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஏதோ என்ன பண்ணாலும் சும்மா இருந்தால் கூட விமர்சனம் பண்ணுவாங்க. நம்ம மக்களுக்கான பணி, மக்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணமோ, என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ, அதை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருக்கும். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.